ஒரு டாபிக் வந்து நோட்டா பத்தி தான் இன்னைக்கு. நாளைக்கு எலெக்ஷன் பேச போல, ஹாப்பி எலெக்ஷன் எல்லாருக்குமே. லெட்ஸ் பிரிங் தி சேஞ்ச். எலெக்ஷன் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய நாட்டு நடப்பு, நிறைய விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க. இந்த ஓட்டு போடுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க நீங்க தாராளமா போலாம். ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா உங்களுடைய நேம் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எடுத்து போய் நீங்க பண்ணலாம். வெதர் இது இருக்கோ இல்லையோ, நாளைக்கு வந்து நீங்க நேராக போயிட்டு அந்த பூத்தோ இல்லை உங்களுக்கு எவ்ரி சீட்ல வந்து இந்த கட்சிக்காரங்களா உட்காந்துருப்பாங்க, அவனுக்கு இந்த லிஸ்ட் இருக்கும், அவங்ககிட்ட பாருங்க. கண்டிப்பா வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிக்கோ அந்த அளவுக்கு ஓட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் நான் ப்ரீவியஸ் போஸ்ட்ல போட்டிருந்த ஒரு மெசேஜ் மாதிரி தான், என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தரால சேஞ்ச் எடுத்துட்டு வந்துட முடியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து நீங்க ஒரு குளம் இருக்கு, ஒரு குட்டை இருக்குன்னா அங்க ஒரு குழு, ஒரு கல், என்ன கல்லா இருக்கும், அந்த ஒரு கல்லு தூக்கி போடும்போது மொத்த குட்டையே கிளம்பும், அங்க வந்து அந்த வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரிதான் ஒரு ஒருத்தர் போடுற ஓட்டு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா எல்லாருமே இருக்கக்கூடிய நிறைய பேர், எல்லாரும் சொல்றது நிறைய பேர், என்னோட ஒரு ஓட்டு வந்து மாத்திருமா, ஓகே எவ்வளவு பேர் போய் போடுறாங்க, நம்ம போய் பொண்ணு ஓட்டு பண்ணுமான்னு நினைப்போம். பட் அது மாதிரி நினைக்க தேவையில்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு ஓட்டம் வந்து இட்ஸ் கவுண்ட், இட்ஸ் கோயிங் டு கிவ் அ லாட் ஆஃப் சேஞ்ச். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நோட்டா. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னைக்கு ஈவினிங் இருக்கும் நானும் நோட்டாவை பற்றி வேற விதமாக நினச்சிருந்தேன். அப்புறம் என் கசின் ஷாம் தான் எனக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணால், அப்புறம் நான் விக்கிபீடியாவில் போய் பார்த்தாலும் புரிஞ்சுது. நோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, நன் ஆஃப் தி அபவ். எனக்கு இந்த கேண்டிடேட்டில் எனக்கு யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடக்கூடிய ஓட்டு தான் நோட்டா ஓட். அது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க, ஒரு பாக்ஸ் வந்து ஒரு பிளாங்க் பாக்ஸில் இன்ட்டு மார்க் இருக்கும். நோட்டா எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்? ஆக்சுவலாக பரவாயில்ல, எல்லார் மத்தியிலுமே நோட்டா பற்றி பரவிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, நோட்டான்றது நம்ம ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாரையும் தாண்டி நோட்டா அதிகமாக வந்துருச்சுன்னா அந்த எலெக்ஷன் கேன்சல் ஆகிட்டு திரும்ப இன்னொரு எலெக்ஷன் நடக்கும். இதுதான் நானும் நினச்சிருந்தேன். இதில் பல பேர் வந்து இப்படியும் இதை தாண்டியும் பல பேர் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா, ஓகே நோட்டா மெஜாரிட்டி ஆகிடுச்சுனா என்ன, அது திரும்ப எலெக்ஷன் வைக்க போகிறாங்க, மறுபடியும் வந்து இதே மாதிரி தான் வந்து எனக்கு அதாவது யார் நாங்கள் வந்து நம்பிக்கை இல்லையோ அது மாதிரி கேண்டிடேட்ஸ் நிற்க போகிறாங்க. அப்போ வந்து நோட்டானால யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயம், நீங்கள் இப்படிலாம் நீங்கள் போய் பார்க்கலாம். நோட்டான்றது வந்து ஆக்சுவலாக அது ஆரம்பிச்சு பல கண்ட்ரீஸில் இருக்கு. ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சில கண்ட்ரீஸில் அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சில கண்ட்ரியில் வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இந்தியாவில் என்ன அப்படின்னா, நோட்டா வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து சேஞ்ச் எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. இதுதான் உண்மை, இது விக்கிபீடியாவில் செக் பண்ணுங்க. ஆனால் எதுக்காக நோட்டா அப்படின்னா, உங்களுடைய ஓட்டை வந்து இன்னொருத்தர் போய் போடாமல் இருக்கிறதுக்காக நோட்டா. ஓகே என்னுடைய வாக்கு பதிவு பண்ணிட்டேன், இங்கே இருக்கிற யாருமே எனக்கு வேண்டாம், ஆனால் என்னுடைய வாக்கு வேற ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக என்னோட ஓட்டு போடுறேன் அப்படின்றது தான் நோட்டா. சரி ஓகே, நோட்டா போட்டிங்க, அந்த ஏரியாவில் நிறைய பேர் போட்டுட்டாங்க அப்படின்னா எல்லாரையும் தாண்டி நோட்டாக்கு தான் அதிக வாக்கு வந்தாலும் சரி, அந்த நோட்டாக்கும் வாக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. நோட்டாவை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து யார் லீடிங்ல இருக்காங்களோ அவங்க தான் வின்னரா டிக்ளேர் ஆவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். பட் ஸ்டில் நோட்டா போட்டால் எந்த சேஞ்சும் கிடையாது அப்படின்றது போடாமல் இருக்காங்க. உங்களுடைய வாக்கு இன்னொருத்தர் போடாமல் இருக்கிறதுக்காக நீங்க போயிட்டு அதை தடுக்கக்கூடிய விஷயம் தான் நோட்டா. அதை தாண்டி ஓகே எல்லாருமே நோட்டா நோக்கி போனோம்னா கிடையாது, எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், எலெக்ஷன் நம்ம ஓட்டு போட்டால் வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நிற்கக்கூடிய யாருமே வந்து எனக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா இல்லை அப்படின்னு பல நேரத்தில் நினைப்போம். அது உண்மை நிறைய இடத்துல, பட் சில இடத்துல உண்மையாகவே வந்து நல்ல மனிதர்களும் நிற்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது இன்னைக்கு நிறைய ஆன்லைனில் போட்டிங்கன்னா நிறைய லிங்க் இருக்கு, ஒரு ஒருத்தரை பற்றியும் ஸ்டடி பண்ணுற நிறைய யூடியூப்ஸ் இருக்கு, அந்தந்த ஏரியாவில் நிற்கக்கூடியவங்களை பற்றியான சில அலசல் ஆராய்வு இல்லாமல் இருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்க. உங்கள் ஏரியாவில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸை பற்றி நீங்கள் சில ரிசர்ச் பண்ணுங்க. ஆன்லைனில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற வேற சைட்டில் போய் பண்ணுங்க. ஏன்னா பல நேரத்தில் நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம், ஆன்லைனில் வந்து நினைச்சா வந்து ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியும் சில பேர். பட் நீங்கள் பண்ற ரிசர்ச்ல போய் பார்க்கும்போது சில பேர்லாம் உண்மையான பீப்புளாக இருப்பாங்கன்னு தோணும். ஸோ அதுபடி ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர் உட்காந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் யாருக்கு ஓட்ட போட போறீங்க அப்படின்றத போய் பாருங்க. ஹாப்பி போலிங் ஒன்ஸ் அகெயின். கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப்.